வணக்கம் நண்பர்களே. 21 நாள் லாக்டவுன் அழகாக கையாண்டாச்சு. உங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் அதை கொண்டாடணும். லாக்டவுனை கரெக்டாக ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக கையாண்டோன்னு 90% மக்கள் கொய்யாட்டாங்க. 10% அப்படி இப்படி இருந்துக்கலாம். நல்ல விஷயம்னா வி ஹேண்டில் இட். ரெண்டாவது விஷயம், இந்த May 3 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது. நம்ம கொஞ்சம் ஆதரிக்கணும். இந்த டைம்லையும் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் போல சில விஷயங்கள் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் டிக்ளைன் ஃபேஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, 4வது ஃபேஸ் கன்வலன்ட் ஃபேஸ். 2வது வாரம் சிம்டம்ஸ் வரலனாலும், ஒருவேளை கொரோனா உள்ள அவர் எஃபெக்ட் ஆகி சிம்டம்ஸ் வராட்டாலையும், 3வது வாரம் 4வது வாரம் கூட அந்த மனுஷங்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிக்ளைன் ஃபேஸும் சரி, 3rd week 4th week கன்வலசன் ஃபேஸும் சரி, பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த 21 நாள் லாக்டவுனை எடுத்திங்கன்னா, மற்ற நாட்டோடையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, வி ஹவ் ஹேண்டில் இட் ப்ரெட்டி வெல். மற்ற ஊருக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும் கூட சொல்லலாம், மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் கூட சொல்லலாம். 2வது வாரம் சிம்டம்ஸ் வந்து, சப்போஸ் 3வது வாரம் மக்கள் இறக்க ஆரம்பிச்சிருந்தா கூட, அதிகமான நபர்கள் இறந்து போயிருக்கணும். பிளஸ் இந்த இன்ஃபெக்ஷன் நம்பர்ஸ் நிறைய கண்ணம்பரன் அதிகமாயிருந்துக்கணும். பட் சோ ஃபார் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் லிமிட்ஸ். எஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருக்கு நாளுக்கு நாள், அது டெஸ்ட் பண்ண அதிகமாயிட்டு இருக்கு. பட் இறப்புகள் பார்த்தீங்கன்னா, அது நீங்க யூ கேன் கவர் இட் அப். ஸோ இறப்புகள் கம்மியா இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் சைன். அதனால அது மட்டும் இல்லாமல், நீங்க அந்த கர்வ் சொல்றாங்க இல்லையா, ஃபிளாட்னிங் ஆஃப் த கர்வ், பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா 2 மாசம் 2.5 மாசம் கஷ்டப்பட்டு கூட ஃபிளாட்டிங் ஆஃப் கர்வ் அவங்களை ஆரம்பிக்காம பல உயிரிழப்புகள் பல சேதங்கள் ஆயிருக்கு. இப்போ நம்ம நாட்டில் ரைட் டைம் லாக்டவுன் ஹேப்பன் அண்ட் ரைட் டைம் இட் ஸ்டார்ட் டு டிப், த கர்வ் ஸ்டார்ட் டு டிப். இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இன்சைட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன புரிஞ்சுக்கணும், ஸோ நம்பர்ஸ் அதிகமானாலும் வர காலங்களில் டெஸ்டிங் நம்பர்ஸ் அதிகமாகும். ஏன்னா மக்கள் அதிகம் நபர்கள் டெஸ்ட் பண்ணப்படுவாங்க. பட் அந்த டெஸ்டிங் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற நம்பர் அதிகமாகலாம். பட் இறப்புகள் பார்க்கும்போது சோ ஃபார் சோ லெஸ் இன் அவர் கண்ட்ரி. அதே மாதிரி தான் வர நாட்களும் இருக்கும்ன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. பட் பயப்படக்கூடாதுன்றதுக்காக அது 24 முடிஞ்சிச்சு, டாக்டர் கேஷுவலாக இருக்கலாமா ஜாலியாக இருக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த 20 நாளும் நம்ம இந்த 21 நாள் எப்படி பொறுப்பாக இருந்தோமோ அதே மாதிரி அந்த ஒழுக்கம் சுய ஒழுக்கமாக கடைப்பிடிச்சு தேவையில்லாம வெளியே போகிறோம் இருக்கணுன்றது என்னோட சின்ன கருத்து. பிளஸ் நிறைய பேர் சொல்கிறது, டாக்டர் நம்பர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, பட் பயப்பட வேண்டாம் இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம ஊரில் இவ்வளோ பேர் இறக்கல இல்லையா மற்ற ஊர்கள் பார்க்கும்போது. எஸ் பயப்பட வேண்டாம். பட் சேம் டைம் அந்த வயசான 50-80 பிராக்ல நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது 80 வயசுல ஒரு போனாலும் ஒரு உயிர் தான், 10 வயசுல போனாலும் உயிர் தான். ஏன் உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி இல்லையா, ஒரு அம்மா அப்பா இல்லையா? ஸோ பெரியவங்க தானே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தவும் கூடாது. த பாயிண்ட் இஸ், ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு இஸ் மை பாயிண்ட். பிளஸ் எவ்வளோக்கோ உயிர்கள் நம்ம காப்பாற்ற முடியுமோ இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இறக்காம பாதுகாக்கணுன்றது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஸோ அடுத்த வர 20 நாளையும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ பயப்படாதீங்க, ஐம் ஷுர் இதையும் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம்னா வர நாட்கள்லையும் நம்ம சில விஷயங்கள் அரசாங்கம் சொல்ற மாதிரி விஷயங்கள் செஞ்சு வந்தோம்னா தைரியமா சொல்லுவேன், கொரோனாலேருந்து நம்ம சக்சஸ்ஃபுல் நாடா வெளியே வரும். கொரோனா அதோட போயிடுமா 20 நாள், இன்னொரு 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா போயிருமா டாக்டர், ஒரேடியா போயிருமா? போகாது. டெங்கு போயிருச்சா, மலேரியா போயிருச்சா? போல இல்லையா. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்ற ஸ்பெக்ட்ரம் போகாது. பட் அதுலேருந்து நம்மளை தற்காப்பு செஞ்சுக்கிறதுக்கு உடலும் தயாராகும், அதுக்கான முறைகளும் இன்னும் அதிக அளவில் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். அதனால டோன்ட் வரி கைஸ், யூ கான் பி ஓகே. அண்ட் வர நாட்கள் இன்னும் ஒரு ஃப்ரைடே, எஸ்பெஷலி ஃப்ரைடே 5 to 6 PM ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் அண்ட் ஃபேஸ்புக் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ண போறேன். டாப் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் இருக்க டாப் சயின்டிஸ்டோட வீர் ஆல்வேஸ் இன் டச் அண்ட் வீர் கெட்டிங் டு நோ த ஃபேக்ட்ஸ். அதே மாதிரி டாக்டர் கிரெக் வெல்ஸ்னு சொல்லிட்டு டொராண்டோலேருந்து கனடாலேருந்து இந்த வாரம் பேச போகிறோம் நம்மளோட. ஸோ வி கான் டாக் கொரோனான்னு கிடையாது, எப்படி நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம், வர நாட்கள்லையும் கொரோனாலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம எப்படி உடம்ப பாதுகாத்துக்கலாம், எப்படி ஒரு மனுஷனா ஒரு ஹியூமன் பீங்காக நம்ம பர்ஃபார்மன்ஸ் சொல்றதோட நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, ஒரு மனுஷனா முழு செயல்திறன் கொண்ட ஒரு மனிதர் எப்படி வாழலான்றதுக்கு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் நாங்கள் பேச போறோம். இது ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிறதா, பட் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அப்படி கொண்டு. அடுத்த வாரம் US டாக்டர் ஜேம்ஸ் ரவுஸும் பேச போறாரு. ஸோ மெனி டாப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஜாயின் அஸ் இன் தி அப்கமிங் வீக்ஸ். உங்களுக்கு கொரோனா பத்தியும் சரி, ஓவராலா உலக அளவில் என்ன நடக்குதுன்றத பத்தி பேசுறதுக்கும் வில் கீப் யூ அப்டேட்டட். பயப்படாதீங்க, நான் எப்பயும் சொல்ற மாதிரி கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தைரியமா வெளியே வருவோம். டோன்ட் வரி சோ ஃபார் நம்பர்ஸ் நான் எப்பவும் சொல்றேன், கவுண்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் நம்பர்ஸ் கேன் கோ அப். 1000 பேர், 2000 பேர், ஒரு நாளுக்கு 1000 தொற்று ஒரு அதிகமாயிருக்கு, ஒரு நாளுக்கு 5000 10000 கண்ணாமல் நம்பர்ஸ் வரலாம். பட் த பாயிண்ட் இஸ், எவ்வளோ பேர் இறக்குறாங்க அது வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஐம் கிவிங் யூ த ஹோப். சோ ஃபார் சோ குட் அண்ட் இட் வில் ஸ்டே குட் யூனோ டில் வி கம் அவுட் ஆஃப் திஸ் கொரோனா வார். வி வில் வின் திஸ் கொரோனா வார் இன் அ வெரி குட் வே. டோன்ட் வரி கைஸ். நன்றி.